பிக் பாஸ் சீசன் த்ரீல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கிறவர் தான் கவின். சோ இவரோட ஃபேமிலியில இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கவினோட அம்மா சீட்டு கம்பெனியில மோசடி வழக்கு செஞ்ச காரணத்தால இப்போ அவங்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. முக்கியமா திருச்சி கே நகர் பகுதியை சேர்ந்த அருணகிரி, தமயந்தி, சொர்ணராஜன், ராணி, ராஜலட்சுமின்னு இப்படி 5 பேருக்கு கே நகர் பகுதியில 1998 முதல் 2006 வரை அனுமதி இல்லாம சீட்டு கம்பெனி நடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட சீட்டு கட்டிய பலருக்கும் பணம் தரலையா பாதிக்கப்பட்டோர் அளிச்ச புகாரின் பேர்ல திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணை திருச்சி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்தது. விசாரணையின் போது அருணகிரியும் அவரோட மகன் சொர்ணராஜனும் இறந்துட்டதான் நியூஸ் வெளியாயிருக்கு. சோ இந்த மாதிரியான சூழ்நிலையில வழக்கு விசாரணையை முடித்து நீதிபதி கிருபாகரன் நேற்று தீர்ப்பளிச்சிருக்காங்க. மோசடியில ஈடுபட்ட தமயந்தி, ராஜலட்சுமி, ராணி 3 பேருக்கும் தலா 7 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏமாந்த 29 பேருக்கு தலா 1 லட்சம் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. இதுல ராஜலட்சுமி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பிக் பாஸ் சீசன் த்ரீல இருக்க கவின் அவர்களோட அம்மா தான். இவங்க ஆல்ரெடி போலீஸ் துறையில பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. சோ இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சிக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.